சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மி தன்னோதிஷாத் மகாசாய பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் முதல் நாள் இன்றைய திதி மாலை ஏழு பதினைந்து வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரம் அன்ஷன் நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணிந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலம் பத்து முப்பது மணிந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணிந்து ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணிந்து ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசிக்காரர்கள் மேஷராசியை பொறுத்தவரை அன்ஷு நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதால அன்ஷ நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அதே மாதிரி தாய்க்கும் உங்களுக்குமான சில கருத்து முரண்பாடுகள் ஒருவரும் தாய்க்கு உடல் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அன்ஷு நட்சத்திரக்காரர்கள் எதிரிலையும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும்போது அவர்கள் வாழ்க்கை மேம்படும் இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் திருச்சி திருவானைக்காவலில் காவலில் அர்பளிக்க கூடிய சந்திராசம நாயகியா மனசு கூடிய இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராசந்து விடுபட்டு வளம் காணும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்கார ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனையில இருந்த பிரச்சனைகள் தீரும் ரத்த அழுத்த குறைபாடுகள் நீங்கும் ரத்த அழுத்த குறைபாட்டிற்காக மருத்துவம் செய்து கொள்ள ரிஷபராசி மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் வந்து பணிவாக நடந்து கொண்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உங்களுடைய குணமானது மாறுபடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் திருச்சி வயலூரில் அர்ப்பளிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரல மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் பல விஷயங்களில் முன்னேற்பாடாக இருந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் விரைய குருவாக இருந்து குருமங்கல ஆயத்துல குரு பகவான் இருந்து சொத்து பிரச்சனையில வேலை விஷயமாக இரத்த அழுத்த நோயின் காரணமாக உடல் உபாதையின் காரணமாக இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்துல மிதுன ராசிக்காரர்கள் சென்னை திருவான்மூரில் அர்ப்பாளிக்கூடிய மருந்தீஸ்வரன் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார் குருமங்காளத்துல குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனை இருந்த பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் வம்பு வழக்குகள் தீரக்கூடிய நேரம் சில பாசிட்டிவான நேர்மறையான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் வேலூர் ஜலகண்டேஸ்வரில் அர்ப்பாளிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளையை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரன் சிம்ம ராசியை பொறுத்தவரை நாலாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களையும் சில மனவலச்சல்களையும் தந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி சாதித்து காட்ட முடியும் பல விஷயங்களில் போராட்டங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும் தடையோடு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் திருச்சி உரையூரில் அரம்பாளிக்கக்கூடிய வெக்காலி அம்மனை மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ராசிக்காரர்களே இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நீண்ட தூர பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்ட முடியும் ஏன்னா ஓடிப்போனவருக்கும் ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் சனி பக்ர காலத்துல சந்திர பகவானும் பயணத்து காரணமாக இருக்கக்கூடிய நேரத்துல நீண்ட தூர பயணத்தின் மூலியமாக வருமானம் வாழ்க்கை நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேது என்று பல விஷயங்களில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்துல நாமக்கல்லில் அர்ப்பாளிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரல துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது இரண்டாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தனக்காரனாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் சில போராட்டங்களை தாண்டி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை என்று இருந்த பிரச்சனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலம் சில பேச்சுவார்த்தையில் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் தாண்டி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் துளாராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள் அளிக்கக்கூடிய அத்திவரதர மனசு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விச்சக விருச்சகராசிக்கு விருச்சக ஜென்மத்திலேயே சந்திர பகவான் பயணம் செய்தாலும் உங்கள் ராசியாதிபதி ஏழாம் இடத்தில் செவ்வாய் குரு மங்களா யோகத்துல இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் பல்வேறு முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நீண்ட நாட்களாக வேலை விஷயத்தில் இருந்த தடையெல்லாம் விலகி முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் கோயம்புத்தூர்ல அர்ப்பளிக்கக்கூடிய மருதாசல மூர்த்தி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்கு அல்ல தனுசு ராசியை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து சில விரைய செலவுகளை ஏற்படுத்தினாலும் இன்றைய நாளை விரைய செலவு செய்தாவது பல விஷயங்களில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலம் சில விஷயங்களில் முன்னேற்றம் கண்டு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை சில வியாபார விஷயமாக பயணம் மேற்கொள்வது என்று விரை செலவு செய்தாவது தன்னை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்துல தனுசு ராசிக்காரர்கள் திருப்பட்டூரில் திருச்சி அருகே திருப்பட்டூரில் அர்பாலிக்க கூட மனசில் மனசுல இந்த நாளை தொடங்கும்போது அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் சில விஷயங்களில் முன்னேற்றம் மாற்றம் என்று பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீர்ந்து முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் சில எல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் திருச்சி பாடலூர் அருகே ஊட்டத்தூரில் அர்பளிக்கக்கூடிய நடராஜ பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் தொழில் ரீதியாக சில வாய்ப்புகளும் சில நல்ல நண்பர்களும் சில உறவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகே உப்பிலியப்பன் கோயிலில் அருள்வாளிக்கக்கூடிய உப்பிலியப்பன் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன மீனராசியை மீன பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மீனராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தந்தை வழி உறவா லாபம் தந்தையா லாபம் வருமான பெருக்கம் உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீர்வது நீண்ட நாட்களாக தந்தை வழி உறவில் இருந்த பங்காளி வழி உறவில் இருந்த சண்டைகள் எல்லாம் தீர்ந்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அரும்பாலிக்கக்கூடிய பச்சை வர்ண பெருமாள மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராசமன் தேவை நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிதக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடந்துடும் அதே போல உடை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத தோஷமான உடைகளை உடுத்தி சென்று அதன் மூலியமாக வம்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வெள்ளை ஆடை உடுத்த வேண்டாம் அதுமாரி கிளிப்பச்சியில் ஆடை உடுத்த வேண்டாம் இன்றைய நாளில் மதுரையில் அருள் அளிக்கக்கூடிய சொக்கநாதரையும் மீனாட்சியும் மனதில் நினைத்து கொண்டு அவர்களுக்கு வீட்டில் தீபம் காட்டி வணங்கிவிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திராசமர்ந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று ஆடி முதல் நாள் இந்த தட்சிணாயன காலம் உத்தராயண காலத்தில் தட்சிணாயன காலம் தொடங்கும் நாள் ஆடி முதல் நாள் ஆடி மாதம் அம்மனுக்கு விசேஷமான காலம் இந்த ஆடி முதல் நாளில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு அம்மன் அப்படின்னா தனித்து அருள்பாலிக்கக்கூடியவள் அம்மன் இறைவனோடு கலந்து இருக்கக்கூடியவள் உடனுறையாக சமேதராக இருக்கக்கூடியவர் வந்து அம்பாள் அந்த அம்மனை வழிபட்டு இறைகடாட்சம் கிடைக்கப்பட்டு நலமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்